அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு விதமான மூலிகைகளை நம்ம தொடர்ந்து காட்சிப்படுத்திக்கிட்டு வரோம் அப்படி காட்சிப்படுத்திக்கிட்டு வரக்கூடிய மூலிகைகளுடைய தொடர் வரிசையில் இப்போ நம்ம பார்க்குறது காஞ்சூரி காஞ்சூரின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகைகளில் பல்வேறு விதமான வகைகள் இருக்குது சிறு காஞ்சோரி பெரு பெருகாஞ்சூரி செந்தட்ட பூன காஞ்சூரி கருப்பு காஞ்சேரி என பல்வேறு விதமான காஞ்சோரி மூலிகைகள் இருக்குது இதில் பூன காஞ்சூரின்னு சொல்லக்கூடிய காஞ்சூரி வழக்கில் இல்லை குறிப்பாக அது வந்து இல்லை ஆனால் அது கடந்த காலங்களில் அது இருந்திருக்கு இப்போ தற்சமயம் பயன்பாட்டில் இல்லை மற்ற எல்லா காஞ்சோரிகளையும் இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது காஞ்சோரி விகைகளில் சிறு காஞ்சோரி காஞ்சோரி என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூலிகையில் அது எந்த வகையை சேர்ந்ததாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அரிப்பு ஏற்படும் ஒவ்வாமை ஏற்படும் இங்கே பாருங்கள் பட்டுதுன்னா போச்சு இது உடலில் வந்து இந்த நமைச்சலை உருவாக்கக்கூடியது பட்டு மேலே பட்டுன்னா அந்த இடத்துல சுற்றி அரிக்க ஆரம்பிச்சிடும் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு உடலில் வந்து ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடியது இந்த காஞ்சூரி இது சமவெளி பகுதி வனப்பகுதிகளில் அதிகமாக கிடைக்கும் குறிப்பாக இந்த கருங்காட்டில் அதாவது அந்த கருமையான மண் எந்த பகுதியில் இருக்குதோ கருமையான அந்த கரிசல் மண் அந்த பாங்கான பகுதிகளில் இதை நம்ம பார்க்கலாம் இது யாரும் விளைவிக்கிறது இல்லை இது வந்து இயற்கையிலேயே வளரக்கூடிய மூலிகை இது காஞ்சோரியை வந்து யாரும் தொடர்றதில்லை கிராமத்தில் இதுக்கு பேர் சொன காசலக்க அப்படின்னு சொல்லுவாங்க சுண காசலக்கன்னு எப்படி இதுக்கு பேர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்த காசரைன்னு ஒரு கீரை ஒன்று இருக்குது அது அதனுடைய பேச்சு வழக்கில் அது காசலக்க அப்படிம்பாங்க இந்த காசரைனு சொல்லக்கூடியது புளிப்புத்தன்மையுடைய ஒரு கீரை உயரமாக இருக்கும் அந்த இலைகளை போன்ற தோற்றத்தில் இந்த காசரை இந்த காஞ்சூரி இந்த மூலிகையினுடைய இலைகள் இருக்கிறதால இதை பார்க்குறதுக்கு அதனுடைய தோற்றம் இருக்கிறதால எல்லாருமே இதை வந்து சுண காசலக்க அப்படின்னு சொல்லுவாங்க சுணக்காசலைக்கன்னு சொன்னால் தொட்ட அரிப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த புளிச்சகீரை அப்படின்னு தான் இதை சொல்கிறது ஏன்னா இது மிகப்பேர் இதனுடைய உள்ள இந்த இதனுடைய குண கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா தெரியும் இது தொட்ட அரிக்குங்கிறது எல்லோரும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதால இது யாரும் தொடமாட்டாங்க ஆடு மாடு கால்நடைகள் கூட இதை வந்து சாப்பிட்றது கிடையாது இது இலைகளை பாருங்க பாருங்கள் பூக்களையும் பாருங்கள் இந்த காஞ்சரியினுடைய மருத்துவ பயன்பாட்டை பற்றி பார்க்கலாம் காஞ்சரியனுடைய இலைகளை அதனுடைய வேர் பகுதி தண்டு எல்லாமே தோல் நோய்களை முக்கிய பங்காற்றுது எப்படி தொட்டால் வந்து அரிக்கிது இது எப்படி நம்ம வந்து இதை தோல் நோய்களுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம் இதை முறைப்படி இதுக்கு வந்து புடம் போடும் புடம் போட்டத்தின் பிற்பாடு இது வந்து திரும்பவும் அந்த தோல் நோய்களுக்கே வந்து இது மருந்தாக வந்து பயன்படுது காஞ்சோரி அந்த வகையில் இப்போ நம்ம இதனுடைய வேர்கள் வந்து அதிகபட்சமான மருத்துவ பயன்பாட்டுக்கு உரியது அதை வேற வந்து நம்ம வந்து நுரையீரல் நோய்கள் அதீத தாகம் மற்றும் வந்து இருமல் சளி இது போன்ற பல்வேறு விதமான இந்த தோல் நோய்களுக்கெல்லாம் இதில் வந்து தயலம் தயாரிக்கிறாங்க காஞ்சோறியினுடைய சிறு காஞ்சோறியினுடைய வேர்களை கொண்டு அதை எடுத்து நம்ம வந்து புடமிட்டு நம்ம வந்து தைலம் தயாரித்து திரும்ப வந்து தோல் நோய்களுக்கு வந்து நம்ம மருந்தாக வந்து பயன்படுத்தலாம் சிறுகாஞ்சோரிங்கிறது தோல் நோய்களை குணப்படுத்துறதுல நல்ல முக்கிய பங்காற்றுது கூடவே அதனுடைய வேர்களை நம்ம வந்து நுரையீரல் தொடர்பான எல்லா நோய்களுக்குமே இதை நம்ம பயன்படுத்தலாம் சிறுகாஞ்சோரி அதனுடைய வேர்கள் இந்த வைரஸ் ஃபீவர் எவ்வளோ பெரிய விஷ காய்ச்சல் இருந்தாலும் பரவாயில்ல அந்த விஷக்காய்ச்சலை வந்து குணப்படுத்தக்கூடியது சிறு காஞ்சூரியினுடைய வேர்கள் அந்த வேர்களை நம்ம வந்து சேகரித்து நிழ நிழலில் உலர்த்தி அதை நம்ம தேவையான அளவு அதை வச்சுக்கிட்டு நம்ம எப்போ தேவைப்படுதோ அந்த காலகட்டங்களில் நம்ம அதை பொடி செஞ்சு அந்த பொடியை வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்தும் பொழுது நம்ம இந்த குறிப்பிட்ட நோயை நம்ம வந்து குணப்படுத்தலாம் அதுபோல் இந்த வாத நோய்கள் மூட்டு வலி இடுப்பு வலி குதிகால் வலி குதிகால் வாதம் இது போன்ற பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்தக்கூடியது இந்த சிறுகாஞ்சோரி எவ்வளோக்கு எவ்வளோ அந்த நச்சு காய்ச்சலை வந்து குணப்படுத்துதோ அதே அளவுக்கு வாத நோய்களை குணப்படுத்தக்கூடியது இந்த சிறுகாஞ்சலியினுடைய வேர்கள் நம்மை சுற்றி எண்ணற்ற மூலிகைகள் இந்த சிறுகாஞ்சல் போல தான் நிறைய இருக்குது ஆனால் அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது அவனுடைய பயன்பாடுகள் எல்லாம் தெரியாது ஏதோ நம்ம அளவு பதி மருந்தை வாங்கி பயன்படுத்துகிறோம் அப்போக்கப்போ நமக்கு அதில் ரிலீஃப் கிடைக்கிது அவ்வளோ தான் அது எவ்வளோ விதமான பக்க வலிவுகள்லாம் நிறைஞ்சது தலை வலிக்கு சாப்பிட்டோம்னா வயிற்று வலி வரும் வயிற்று வலிக்கு சாப்பிட்டோம்னா எதோ ஈரல் வலி வரும் இப்படி எதற்கோ ஒன்று சாப்பிட்டோம்னா ஏதோ ஒரு விதமான பக்க வலிகளை ஏற்படுத்தக்கூடிய சூழலை தான் இருக்குது இன்றைக்கி அலோபதி மருத்துவம் ஏதோ அவசர தேவைகளுக்காக மட்டும் ஒரு எமர்ஜென்சிக்கு மட்டுந்தான் அலோபதி மருத்துவ பயன்படுத்தலாமல் தவிர மற்ற நேரங்களில் சாதாரணத்தை எல்லா விதமான நமக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளுக்கெல்லாம் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தை வந்து பயன்படுத்துகிறதான் மிகச்சிறந்தது எந்த பக்க விளைவுகளும் இல்லாதது அந்த வகையில் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இந்த மூலிகைகள்லாம் இறங்கண்டு நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்துறது மூலமாக நமக்கான மருத்துவ மூலிகைகள் குறித்த நமக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படும் நம்ம எல்லாருமே இதை பயன்படுத்தும் போது அதனுடைய உற்பத்தி அதிகரிக்கும் நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரிய மூலிகையை நம்ம பாதுகாக்கணும் அதை பற்றிய நம்மளுடைய முக்கியத்தை எல்லோரும் பொழுது ஒவ்வொரு மொழியுமே திரும்ப மறு உற்பத்தியில் நம்ம எல்லோரும் கவனம் செலுத்த வேண்டிய சூழல் வரும் அதை அழிக்கவும் மாட்டோம் பாதுகாப்போம் நம்ம இனத்தினுடைய சொத்து அதை நம்ம பாதுகாக்கணும் எந்த ஒரு பொருளையுமே தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தால் தான் அது வந்து இருக்கும் பயன்படுத்தலன்னு சொன்னால் அது வந்து வீணாக போயிடும் ரெண்டாக அழிஞ்சு போயிடும் அதுபோல் நம்ம மூலிகைகளை நம்ம வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும் அது மறு உற்பத்தியிலையும் நம்ம கவனம் செலுத்தணும் அதை அழியாமல் பாதுகாக்கணும் அதனுடைய அருமை பெருமைகளெல்லாம் நம்ம உணர்ந்து அதை மற்றவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அந்த வகையில் நம்ம நம்ம தொடர்ந்து நம்ம இது போன்ற குறித்த காணொளிகளை நம்ம தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி காஞ்சோரி குறித்த ஒரு சிறு அறிமுக காணொலியும் உங்களுக்கு நாங்கள் படைக்கிறோம் மீண்டும் இது குறித்த இன்னும் கூடுதல் தகவல்கூட பெரிதொரு காணொலியில் உங்களுக்கு நாங்கள் இதை மூலிகை குறித்த தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஓகே பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுடைய உள்பட்டியில் வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்